சென்னையிலிருந்து சேலத்துக்கு சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கல்பட்டு மாவட்டம் தொழிற்பேடு பேருந்து நிலையம் அருகே அதிமுகவினர் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். சித்தாமூர் கிழக்கு ஒன்றிய இலக்கிய அணிச் செயலாளர் குளத்தூர் ரவி தலைமையில் திரண்ட 300 மேற்பட்ட அதிமுகவினர் பூங்கொத்து கொடுத்தும் சால்வை அணிவித்தும் எதிர்க்கட்சித் தலைவருக்கு வரவேற்பு அளித்தனர். செங்கல்பட்டில் நடந்த இரட்டை கொலையில் குற்றம் சாட்டப்பட்டு காவல்துறையினரால் என்கவுண்டர் செய்யப்பட்ட இளைஞர்களின் உடல் குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இரட்டை கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த இளைஞர்கள் இருவர் காவல்துறையினரை கண்டதும் வெடிகுண்டுகளை வீசினர். இதில் தற்காப்புக்காக போலீசார் இருவரையும் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர். இதையடுத்து இருவரின் உடல்களும் செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் உடற்கூராய்வு செய்யப்பட்டு அவர்களது பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சிறுமிகளை வன்கொடுமை செய்த முதியவர் மற்றும் இளைஞரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். பேக்கரணையில் 13 வயது சிறுமியை அவருடைய வீட்டின் எதிரே உள்ள 65 வயதான நடராஜ் என்பவர் பாலியல் வன்கொடுமை செய்து 8 மாதம் கர்ப்பமாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசாரிடம் புகார் அளித்ததன் பேரில் நடராஜை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இதேபோன்று பையன்பாடியைச் சேர்ந்த அஜித் என்பவர் அதே பகுதியைச் சேர்ந்த சிறுமியை காதலித்து வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து சிறுமி மேல்மருத்தூர் மகளிர் போலீசாரிடம் அளித்த புகாரின் பேரில் அஜித்தை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தோவாளை பகுதியிலிருந்து கேரள மாநிலத்திற்கு பூக்களை வாகனங்களில் சமூக இடைவெளியுடன் கொண்டு செல்ல அரசு அனுமதிக்க வேண்டும் என்று மாவட்ட பூ விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கொரோனா ஒமிக்ரான் தொற்று பரவலை கட்டுப்படுத்தும் விதமாக தமிழக அரசு ஞாயிற்றுக்கிழமைகளில் முழு ஊரடங்கை அமல்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் சமூக இடைவெளியுடன் பூக்களை விற்பனைக்கு கேரள மாநிலம் கொண்டு செல்ல அனுமதி அளித்ததை போன்று திமுக அரசும் அனுமதி அளிக்க வேண்டும் என பூ வியாபாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இங்கே வந்து பூ மார்க்கெட்டில் எல்லா மதகநேரி, ஏகாபுரம், குமாரபுரம் பல இடங்கள்லேருந்து எங்களுக்கு மல்லி பிச்சிலாம் வந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுனால் எங்களுக்கு 1-2 மணி நேரம் சமூக இடைவெளி விட்டு வியாபாரம் பண்ணதுக்கு வசதியாக எங்களுக்கு மாவட்ட ஆட்சியர் எங்களுக்கு செய்து தருமாறு தாழ்மையோடு வேண்டிக்கொள்கிறேன். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் திமுக சேர்மன் பிறந்தநாள் விழா கொண்டாடிய சம்பவம் சர்ச்சையை எழுப்பியுள்ளது. ஸ்ரீவல்லிபுத்தூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளுக்கு திமுகவை சேர்ந்த ஆறுமுகம் என்பவர் சேர்மனாக உள்ளார். அவர் தனது பிறந்தநாளில் திமுக நிர்வாகிகளுடனும் தொண்டர்களுடனும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் கேக் வெட்டி கொண்டாடினார். இதன் புகைப்படங்கள் இணையத்தில் வெளியாகி வைரலானதை அடுத்து பிறந்தநாள் விழா கொண்டாட அது கட்சி அலுவலகமா அரசு அலுவலகமா என்று சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். கோவை கவுண்டம்பாளையத்தில் விற்பனைக்கு வைத்திருந்த 17 கிலோ குட்காவை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். துடியலூர் காவலர்கள் நடத்திய சோதனையின் போது கவுண்டம்பாளையம் SB நகர் பகுதியில் குட்கா பொருட்களை பதுக்கி வைத்திருந்த குமார் என்பவர் காரிலிருந்து காவலர்கள் பறிமுதல் செய்தனர். மேலும் குமாரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். காஞ்சிபுரம் அருகே மதுபானம் ஏற்றி வந்த லாரி கவிழ்ந்த விபத்தில் கூலி தொழிலாளி படுகாயமடைந்தார். சென்னை திருமலிசை பகுதியில் இருந்து மது பாட்டில்களை ஏற்றி சென்ற லாரி திருவள்ளூர் சாலையில் உள்ள அரசு மதுபான கடைக்கு சென்று கொண்டிருந்தது. ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே சென்றபோது எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் மது பாட்டில்களை இறக்க லாரியில் வந்த கூலி தொழிலாளர் மார்த்தாண்டம் என்பவரின் கால் லாரிக்கடியில் சிக்கிக் கொண்டது. தகவல் அறிந்த போலீசார் பொக்லைன் இயந்திரத்தின் உதவியுடன் ஊழியரை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதித்தனர். ராணிப்பேட்டை அருகே தனியார் தொழிலாளர்களை ஏற்றி வந்த வேன் டயர் வெடித்து விபத்துக்குள்ளானதில் 14 பேருக்கு காயம் ஏற்பட்டது. களவிக்கே வேலூர் பகுதியிலிருந்து 20க்கும் மேற்பட்ட பெண் பணியாளர்கள் வேன் மூலம் ஆட்டோ நகர் பகுதியில் இயங்கி வரும் தனியார் தொழிற்சாலைக்கு சென்றனர். அப்போது VC மோட்டோர் அருகே சென்றபோது திடீரென வேனில் டயர் வெடித்து வாகன ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நின்றிருந்த லாரியின் மீது மோதியது. இதில் 14 பெண்களுக்கு காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு வாலாஜி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே கோவில் ஊரணியில் மீன்கள் இறந்து கரை ஒதுங்குவதால் குடிநீர் ஆதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் கவலை தெரிவித்துள்ளனர். நென்மேனி கருப்பணசுவாமி கோவில் கண்மாயிலில் கடந்த 2 தினங்களாக திடீரென மீன்கள் இறந்து மிதந்து வருகின்றன. இதனால் அப்பகுதி மக்களுக்கு குடிநீர் ஆதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் கண்மாய் நீரை சோதனை செய்து மீன்கள் இறப்பதற்கான காரணத்தை கண்டறிய வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி அருகே கள்ளக்காதலியுடன் சேர்ந்து கணவர் கொடுமைப்படுத்துவதாக ஒரு பெண் கண்ணீருடன் வெளியிட்ட வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. முட்டம் பகுதியில் பாபு லலிதா தம்பதியினர் கடந்த ஒரு வருடமாக அவரவர் வீட்டில் வாழ்ந்து வந்தனர். இந்நிலையில் பாபுவுக்கு கள்ளக்காதலி ஒருவருடன் குடும்பம் நடத்தி வந்ததை தொடர்ந்து கள்ளக்காதலியின் உறவினர்கள் லலிதாவின் வீட்டிற்கு சென்று தாக்கியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசாரிடம் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் தினந்தோறும் லலிதா இருமகள்களுடன் காவல் நிலையத்திற்கு வந்து கதறியழும் வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த வடமாநிலத்தைச் சேர்ந்த தொழிலாளி 6வது மாடியில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்தார். அரியலூரில் புதிய அரசு மருத்துவக் கல்லூரி கட்டுமான பணி நடைபெற்று வருகிறது. இதில் ஒப்பந்த அடிப்படையில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான கட்டுமான தொழிலாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இதனிடையே மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த மிந்துமண்டல் என்பவர் 6வது மாடியில் இருந்து வேலை செய்யும் போது தவறி கீழே விழுந்து உயிரிழந்தார். தகவல் அறிந்த போலீசார் உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை அருகே இருசக்கர வீலிங்கில் ஈடுபட்ட தனியார் பேருந்து ஓட்டுநர் உட்பட இருவர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். கோட்டையூரில் இருசக்கர வீலிங் சாகசத்தில் இருவர் ஈடுபட்ட போது நிலைத்தடுமாறி கீழே விழுந்தனர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவியது. இதைத் தொடர்ந்து இருசக்கர வாகன எண்ணை வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வீலிங்கில் ஈடுபட்ட வள்ளுவர் நகரைச் சேர்ந்த தனியார் பேருந்து பார்சல் சர்வீஸ் ஓட்டுநர் ஜெயக்குமார் மற்றும் முனீஸ்வரன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்தனர். கரூரில் கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் தேதி குறிப்பிடாமல் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுகிறது என மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் அறிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் கொரோனா நோய் தொற்று அதிக அளவில் பரவி வருகிறது. இந்நிலையில் ஒவ்வொரு திங்கட்கிழமை தோறும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடத்தப்பட்டு வந்த மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தை கொரோனா நோய் தொற்று பரவல் காரணமாக தற்காலிகமாக மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைப்பதாக மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே ஏழை சீட்டு நடத்தி 1 கோடி ரூபாய் மோசடி செய்த வனத்துறை ஊழியரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். எம் ரெட்டியார் பட்டிப்புத்தூரைச் சேர்ந்த வனத்துறை ஊழியர் செந்தில்குமார் தாயார் அமுதாவுடன் சேர்ந்து ஏலச்சீட்டு நடத்தி வந்துள்ளார். சில மாதங்களுக்கு முன்பு அமுதா உயிரிழந்த நிலையில் சீட்டு கட்டியவர்கள் பணத்தை கேட்டுள்ளனர். ஆனால் பணத்தை திருப்பித் தராமல் கொலை மிரட்டல் விடுத்த செந்தில்குமார் மீது போலீசில் அளிக்கப்பட்ட புகாரை தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.